ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட் month இந்த வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக ஒரு 10th போல வாங்கியிருந்தேன் இதனுடைய ஷார்ட்ஸ் கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு சிக்ஸ்டீன் செகண்ட்ஸ் வந்து இதனுடைய ஷார்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்க நான் நீங்க அந்த வீடியோவும் பாருங்க நான் மேல ஐ கார்டு கொடுக்குறேன் ஸோ இந்த வாஷிங் மிஷின் வந்து எங்க தயாரிக்கிறாங்க மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பண்றாங்க இந்த வாஷிங் மிஷினை டிசைன் பண்ணது யாருன்னா ரத்னபுரியை சேர்ந்த திரு முருகேசன் ஐயா அவர்கள் ஸோ இந்த வாஷிங் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க இதான் அந்த வாரண்டி கார்டு இந்த கார்டில் வந்து டேட் போட்டு கொடுத்துருவாங்க இந்த டேட்ல நமக்கு ரிசீவ் பண்ணிருக்கோமோ அந்த டேட் போட்டுருவாங்க அது வந்து ஒன் ஒன் இயர் நமக்கு வாரண்டி இருக்கு ஸோ இதுலேயே வந்து ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் புக் மாதிரி இதுலேயே வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து நான் லாஸ்ட் மந்தே வாங்கிட்டேன் பட் வந்து நான் ஏன் ரிவ்யூ போடலன்னா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலான்னு சொல்லிட்டு தான் நான் போடல ஸோ இந்த மிஷினுக்கு நாங்கள் ஒரு பர்மனெண்டாக ஒரு ப்ளேஸ் வந்து செட் பண்ணிட்டோம் மிஷினில் வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட் இருக்கும் இந்த இன்லெட்டில் வந்து நாங்கள் தனியாக ஒரு டியூப் வாங்கி இந்த டேப் போட்டு ஒட்டிவிட்டோம் ஏன்னா வந்து அந்த இடம் தான் அது கரெக்டாக எங்களுக்கு செட் ஆகிடுச்சி ஸோ பைப் வந்து ஒரு டேப்பில் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டோம் இப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு விட்டோம்னா இதில் வந்து நம்ம வாட்டர் வந்து ஈஸியாக வரும் நம்ம தனியாக வாட்டர் எடுத்து போர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஷினில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி இருக்குது சிக்ஸ் கேஜி கெப்பாசிட்டி அண்ட் எயிட் கேஜி கெப்பாசிட்டி நம்ம வாங்கினது வந்து எயிட் கேஜி கெப்பாசிட்டி ஸோ எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை ஜஸ்ட் அந்த மோட்டார் மட்டும் தான் டிஃபர் ஆகுது உள்ள ஒரு பிளாக் கலரில் ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து எயிட் கெப்பாசிட்டினா வந்து ஆறு டிவைடர் இருக்கும் ஆறு கெப்பாசிட்டிக்கு நாலு டிவைடர் இருக்கும் ஸோ அது ஒன்று மட்டும்தான் தான் டிஃபர் ஆகுமே தவிர கலர் ஷேப்பு வாரண்டி இது எல்லாமே வந்து ரெண்டு கெப்பாசிட்டிக்குமே சேம் தான் இந்த அவுட்லெட் வந்து இப்படி மேலே தான் இருக்கணும் ஏன்னா வந்து அவுட்லெட் மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு தண்ணி வந்து லீக்கேஜ் வெளியில் போகாமல் இருக்கும் சப்போஸ் நம்ம அதை ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்து நம்ம கீழே விட்டாலுமே தண்ணியெல்லாம் வெளியில் ட்ரைன் ஆகிடும் மிஷினுடைய டைமர் வந்து இந்த இப்படி தான் இருக்கும் இது வந்து கிளாக் வைஸ் தான் திருப்பணுமே தவிர ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பக்கூடாது ஸோ அப்படி திருப்ப திருப்பினா தெரியாமல் திருப்பிட்டோன்னா ஆகாது ஆனால் அதே மாதிரி பண்ணும்போது அது ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்களாம் அது வந்து லூஸ் ஆகிடும் இல்லட்டா வந்து அது ஒர்க் ஆகாத மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மேனுவல் புக்லேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணி இல்லாமையும் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு அதை ஓட விடக்கூடாது முதல்ல வந்து தண்ணி நல்லா பிடிச்சி வச்சுக்கணும் அதனுடைய இன்லெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வரைக்கும் தண்ணி பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் எந்த டிட்டர்ஜென்ட் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான் ஸோ துவச்சி முடித்ததும் அவுட்லெட்டை நம்ம கீழே விட்டதும் தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவுட்லெட் எடுத்து மேலே விட்டதுக்கப்புறம் தான் டேப் ஓப்பன் பண்ணணும் இல்லாட்டா தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் நைட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நைட்டி வந்து இதில் போடலாம் அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாமும் அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு ஷர்ட்ஸ் போடலாம் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தினைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு க்ளாத்ஸ் வந்து இதில் நம்ம தாராளமாக போடலாம் இது வந்து எட்டு கேஜின்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமான துணியை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தான் துவைக்குது இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் ரைட் சைடு அண்ட் தேர்ட்டி செகண்ட் வந்து லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆகுது ஸோ நல்லாவே சூப்பராக துவைச்சி கொடுத்துருது நமக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் தான் நான் இந்த மிஷின் வாங்கினேன் அவங்க வந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து யூஸ் இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நான் கான்ஃபிடென்ட்டாக இந்த மிஷின் வாங்கிட்டேன் ஸோ மிஷினுக்கு வந்து கேப்பும் கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாதிரி இருக்க அந்த கேப் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கேப் போட்டு விட்டுடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ துவைச்சி முடித்தாச்சு இப்போ வந்து அந்த அவுட்லெட் வந்து எப்படி எடுத்து விடணும்னா இந்த மா இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள் ஸ்டாண்ட் மாதிரி அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம கீழே விட்டோன்னா தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிடும் கொஞ்சம் கூட இருக்காது நான் வந்து இந்த இந்த மிஷின் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் ஜிஎஸ்டி ப்ளஸ் டெலிவரி சார்ஜோட சேர்த்து இந்த அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வழியாக தான் நமக்கு எல்லா தண்ணியும் ஆகும் அதுக்கப்புறம் அந்த அவுட்லெட் எடுத்து மறுபடியும் அந்த ஸ்டாண்டில் மாட்டிட்டு நம்ம டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா அலசிக்கலாம் அலசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேணும்னா இன்னொரு முறை கூட அலசிக்கலாம் ஸோ கம்ஃபர்ட் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அலசிக்கலாம் அதுலேயே பிழிஞ்சு நம்ம எடுத்து காய வச்சிடணும் அவ்வளோதான் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு வாஷிங் மிஷின் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்